Hi friends, welcome to Tamil Stock Analyzer, Stocks for Future. Friends, in this video, we will talk about that is 12 December, that is one thing that we Bank Nifty movement in this video. So, video was skipped, support resistance. So, video was skipped, like button, like button, subscribe button. Friends, channel's description la Telegram link kuduthirukka maradhanam adha join pannunga adha regular market updates post pannuva adhu thavurthu Nifty Bank Nifty views and daily pathina ungalku 7 manikku FSDAs evlo vandu buy pannirukanga sell pannirukanga endra details vandu Telegram la post pannuva friends. Okay friends, ipo vandu namma naaley movement monday movement enna nu paakkadhukku munadi innikku bank nifty la enna movement nadandirukku nu paakkalam. Actually pathina nethoda close pathina 43596 open aanadhu pathina 43765 high pathina 43853 low pathina 43361 kadasiya mudinjadhu pathina 43633 la mudinjadhu enga mudinjadhu 43633 la mudinjadhu 633 ல முடிஞ்சது அதாவது கிட்டத்தட்ட 36 பாயிண்ட் பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு எதுவும் பெருசா நேத்துக்கு இன்னைக்கு ஒன்னும் பெருசா டிஃபரன்ஸ் இல்ல ஒரு 36 பாயிண்ட்ஸ் வந்து டிஃபரன்ஸ் முடிஞ்சிருக்கு फ्रेंड्स புதுசா வீடியோ பார்க்கறவங்க கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அது தவிர்த்து நான் போட்ட வெள்ளிக்கிழமை வீடியோ வியாழக்கிழமை வீடியோ பார்த்துட்டு இத பாத்தீங்கன்னா நம்ம சொன்னது உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி உங்களுக்கு கிளியரா புரியும் फ्रेंड्स ஓகே फ्रेंड्स நேத்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா Bank Nifty resistant 1 என்ன சொல்லிருந்தா 43800 அதே நேரத்துல resistant 2 பாத்தீங்கன்னா 44000 சொன்னேன் ஒன்ஸ் அப்படி சொன்னாங்கன்னா இன்னைக்கு மைல்டா வந்து இன்னைக்கு கேப் அப் ஓபன் ஆச்சு நல்ல ஒரு Bank Nifty பொறுத்த வரைக்கும் மைல்டுன்னு சொல்ல முடியல நல்ல ஒரு ஓபன் கொடுத்திருந்தாலும் இன்னையோட ஹையான 43856 853 வரைக்கும் போயிருந்தது அதாவது இந்த இடம் வரைக்கும் போச்சு 853 நம்ம எங்கே ரெசிஸ்டன் கொடுத்துருக்கோம் 43800 கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் இந்த ரெட் கேண்டில் பாருங்கள் இந்த ரெட் கேண்டில் பாருங்கள் கரெக்டாக 43800 இங்கேருந்து இறங்கினது தான் ஓகேங்களா எங்கே வரைக்கும் இறங்குச்சு 43361 வரைக்கும் இறங்குச்சு 43361 வரைக்கும் இறங்குச்சு ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் எந்த இடத்துல சப்போர்ட் கொடுத்துருந்தேன் நல்லா செக் பண்ணி பாருங்கள் சப்போர்ட் 1 பார்த்தீங்கன்னா 43400 கொடுத்துருந்தேன் எக்ஸாக்டாக அந்த 43000 இந்த இடத்துல பாருங்கள் அந்த ஜெர்க்கில் வந்து 43361 வரைக்கும் வந்துட்டு திருப்பி யூன் டர்ன் போட்டு நம்மளுக்கு வந்து முடியும் போது பார்த்தீங்கன்னா 43633 வரைக்கும் போயிட்டு மேலே போயிட்டு முடிஞ்சிருக்கு ஸோ நம்ம லெவல் வந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 400 பாயிண்ட் க்ளியன் ஸ்வீப்பாக பண்ணியிருக்கு ஓகேங்களா 43800 நேற்றே எடுத்து பாருங்கள் 43800 ஒரு யூ டர்ன் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி போகும் பட்சத்தில் 44000 அதை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்கன்னா அதே மாதிரி இந்த இடம் பாருங்கள் இங்கேருந்து இறங்கினது தான் நம்மளுக்கு கரெக்டாக 400 பாயிண்ட்டு திருப்பியும் சொல்கிறேன் நேற்று வீடியோ எடுத்து பாருங்கள் நாளைக்கு மூமெண்ட்டில் மினிமம் 400 பாயிண்ட் நம்மளுக்கு ஒன் சைடில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 460 பாயிண்ட் போயிடுச்சு இருந்தால் 460 இல்லை கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் போயிருந்து இருந்தாலும் நம்ம என்ட்ரி எடுத்திருந்தது அந்த 800க்கு கீழே போகும்போது தான் என்ட்ரி எடுத்திருப்போம் அப்படி எடுக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 400 நீங்கள் வெளில வந்தால் கூட 400 பாயிண்ட் வந்து புக் பண்ணியிருந்தோம் 400 பாயிண்ட் வந்து மூமெண்ட் உங்களுக்கு பேங்க் நிஃப்டியில் 400 பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆச்சுன்னா இங்கே ஆப்ஷன்ஸில் எப்படி வந்து 100 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம சொன்னது பார்த்தீங்கன்னா 43400 சப்போர்ட் சொல்லியிருந்தோம் இந்த இடம் சொல்லியிருந்தோம் கரெக்டுங்களா அது 43361 வரைக்கும் கீழே போயிட்டு அங்கேருந்து யூ ஜம்ப் பண்ணி ஜம்ப் யூ டர்ன் பண்ணி உங்களுக்கு அங்கேருந்து ஒரு 250 பாயிண்ட் மேலே போச்சு ஏன்னா கிட்டத்தட்ட இங்கே வரைக்கும் போயிருக்கு இங்கே பார்த்தோன்னா தெரியும் எவ்வளோ வரைக்கும் போயிருக்குன்ட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 43700 வரைக்கும் நம்மளுக்கு போயிருக்கு 300 பாயிண்ட் அங்கேருந்து ஏறி இருக்கு முடியும் போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2:45 மேலே தான் இது முடியும் போது தான் ஒரு 300 பாயிண்ட்டு ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம ரெசிஸ்டன்ட்லேருந்து 400 பாயிண்ட் இறங்கிச்சு நம்ம சப்போர்ட்லேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட் ஏறிச்சு நீங்கள் மேலேருந்து இறங்கும் போது விட்டுருந்தாலும் கீழேருந்து ஏறும்போது கண்டிப்பாக வந்து ஒரு 100 பாயிண்ட் ஈஸியாக புக் பண்ணியிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முடிஞ்சது நாளைக்கு எப்படி இருக்குன்னு அதாவது நாளைய மீன்ஸ் மண்டே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மண்டேயை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டோட ரெசிஸ்டண்ட்டில் நான் எந்த ஒரு சேஞ்சும் நான் சொல்ல விரும்பல ஃப்ரெண்ட்ஸ் ரெசிஸ்டன்ட் படி பார்த்திங்கன்னா அதே தான் 43800 வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும் அதே மாதிரி செகண்ட் ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 44000
ஏன்னா பெருசாக ஒன்றும் சேஞ்ச் இல்லை. இன்றைக்கி க்ளோசிங்கும் பார்த்தீங்கன்னா நேத்தோட க்ளோசிங்கும் இன்றைக்கி க்ளோசிங்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 36 பாயிண்ட் தான். ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ மண்டே என்ன டேட்டு, மண்டே பார்த்திங்கன்னா 12/12/22 மண்டே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ட் 1 பார்த்திங்கன்னா 43,800 ஆக்ட் ஆகும். அதே மாதிரி ரெசிஸ்டன்ட் 2 பார்த்திங்கன்னா 44,000. ஓகேங்களா. இப்போ நம்ம சப்போர்ட் என்னென்னு பார்க்கலாம். சப்போர்ட்டும் பெருசாக ஒன்றும் சேஞ்ச் பண்ண வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நம்ம சொன்ன லெவல்லேருந்து தான் ஜம்ப் ஆச்சு. ஓகேங்களா. ஸோ சப்போர்ட்னு பார்த்திங்கன்னா 43,400 அதே சப்போர்ட்டே நான் நாளை மண்டேக்கும் நான் இது பண்ணுறேன். ஓகேங்களா. 43,400 வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்ட் சப்போர்ட் இந்த இடத்துல வரும் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது 43,260 ஆக்ட் ஆகும் செகண்ட் சப்போர்ட்டு. ஓகேங்களா. ஸோ அதையும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துறேன். மண்டே மார்க்கெட்டுக்கான பேங்க் நிஃப்டியோட ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்திங்கன்னா 43,400, அதே நேரத்தில் செகண்ட் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 43,260. ஓகேங்களா. ஸோ நம்ம மண்டே மார்க்கெட்டுக்கு பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் 1 43,800 மெயின், அதே நேரத்தில் சப்போர்ட் 43,400. இதே தாங்க நேற்று சொன்னேன். ஓகேங்களா. கரெக்டாக 850 வரைக்கும் இன்றைக்கி ரெசிஸ்டன்ட் 43,850 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து இறங்குச்சு. அதே நேரத்தில் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 43,360 வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து ஒரு யூ-டர்ன் போட்டுச்சு, 300 பாயிண்ட் மேலே ஆயிடுச்சு. ஸோ நம்ம லெவல் வந்து 100% அக்யூரேட்டாக இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் டவுனில் போகும்போது ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம், கீழேருந்து நம்ம சப்போர்ட் வந்து திருப்பி மேலே ஏறும்போதும் நீங்கள் ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு நல்ல ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நாளைக்கு அதாவது நாளைக்குன்றது மண்டேவும் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் கேப்பு ஓப்பன் ஆச்சுன்னா 800/820 அந்த லெவல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக 44,000 வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக ஃபஸ்ட்டு புட் ஆஃப் எடுத்தீங்கன்னா திருப்பி இப்படி கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் கேப் டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடம் 43,400 பாருங்க, இந்த இடம் 400 வந்துட்டு இங்கேருந்து ஒரு யூ-டர்ன் போடுறதுக்கான இன்றைக்கி மாதிரி யூ-டர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து 43,800 இந்த 400 இன்பிட்வீன் இந்த 600 லெவலெல்லாம் வந்து ட்ரேடாக அவாய்ட் பண்ணுங்கள். ஒன்று 43,800 ரேஞ்ச் வரும்போது புட் ஆப்ஷன் போகலாம், 800/820 அந்த ரேஞ்ச் வரும்போது புட் ஆப்ஷன் போகலாம். ஓகேங்களா. அப்படி இல்லையா 43,380/400/420 இந்த ரேஞ்ச் வரும்போது நீங்கள் வந்து பை ஆப்ஷன் போகலாம். இதுக்கு இடைப்பட்ட இதில் நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க. இது இடிப்பட்டில் ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் நடுவில் கரெக்டான என்ட்ரியும் கிடைக்காது, உங்களுக்கு எக்ஸிட் பண்ணவும் முடியாது. ஒன்ஸ் இந்த லெவலில் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா எக்ஸிட் ஆகுது க்ளீனாக தெரியும். ஓகேங்களா. ஒரு 400 பாயிண்ட்டு. ஸோ திருப்பியும் அதே தான் சொல்கிறேன், மண்டே மார்க்கெட்லேயும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி மினிமம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 400 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு மூமெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி வந்து நிஃப்டி ப்ரெடிக்ஷன் வீடியோவும் நான் போட்டுட்டேன், அதையும் பார்த்துருங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக்கை போடுங்க, அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.